சித்தாந்தத்திலே பகுத்தறிவு தடுமாற்றம் நிறைய இருக்குதே. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன், 28/2/1967 விடுதலையில ஒரு கட்டுரை எழுதுறார் பெரியார், பெண் விடுதலையை பத்தி எழுதுறார். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் ஆண் பெயரை வையுங்கள், ஆண் போலவே டிரெஸ் போட வைங்க, அவளை ஆணாகவே வளருங்க, திருமணத்துக்கு முன்னால் கற்பப்பையை நீக்கி விடுங்கள், அவளை குட்டி போடும் இயந்திரமாக மாற்றாதீர்கள், இப்படி இருந்ததுனால தான் அவளுக்கு எல்லா விடுதலையும் இருக்குங்கிறார். இது பகுத்தறிவா? இதை ஏற்றுக்கொண்டால் அடுத்த தலைமுறை என்ன ஆகும்? பெரியாருடைய அவர் சொன்னதுலயே நம்ம நல்லது தான் எடுத்துக்கிட முடியுமே ஒழிய, அவர் சொன்னது எல்லாமே வேதவாக்கியம். இதுவும் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காரு, வாழ்வியல் கருத்து சூழ்நிலைக்கு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க செய்யுங்களேன், தாலி கலட்டும் போராட்டம் மாதிரி கற்பப்பை நீக்கும் போராட்டம். தாலி கட்டும் போராட்டத்துக்கு மனுஷன் சொல்லக்கூடிய கர்ப்பப்பை திருமணத்துக்கு முன்னாலே தாலி கலந்த எல்லாரும் கலந்தாரு. ஒரு நிமிஷம், இது எப்படி ஒரு பகுத்தறிவு சித்தாந்தம்? சொல்லக்கூடிய முரண்பாடுகளோடு பெரியாரை ஏத்துக்கிற சமூகம் இருக்கத்தானே சார் செய்யும்? இருக்கலாம், இருக்குதும் இல்ல.